ஹாய் காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சோமர்னியா. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தா, என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது கூட மேக்கப் பிளாக்ஸும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறது ஸ்பா டே அட் ஹோம் தான். ஸோ என்னோடய ஸ்பா வந்து மந்த்லி ஒன்ஸ், ஆர் ரொம்ப ஸ்கின்லாம் டேமேஜாக இருந்ததுன்னா மந்த்லி ட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்டாக மந்த்லி ஒன்ஸ் என்னோடய ஸ்பா ரொட்டீன் இருக்கும். ஸோ ஸ்பா ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஹெட் டு டோ ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு மோஸ்ட்டாக நான் என்னென்ன பண்ணுவேன், என்னோடய கிளென்சிங் மெத்தட், என்னோடய எக்ஸ்ஃபாலியேட்டிங் மெத்தட், அண்ட் ஆல்சோ என்னோடய ஹேர் ரிமூவல் மெத்தட், என்னோடய ஹேர் பேக், ஹேர் ஆயிலிங் அண்ட் ஹேர் வாஷ், இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்டெப் ஒன், ஆல்வேஸ் கிளென்சிங். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த செட்டஃபுல் ஆயில் ஸ்கின் கிளென்சர் தான். இது ஃபேஷியல் கிளென்சர் தான், பட் என்னோடய பாடி ஸ்கின்க்கும் நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது கூட சீக்கிரம் டேட் பார் ஆக போகுது, அதனால் இந்த ப்ராடக்டை காலி பண்ணணும்னு நான் என்னோடய ஃபுல் பாடிக்கும் இதை கிளென்சராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மசாஜ் பண்ணி ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டெப் டூ, எக்ஸ்ஃபாலியேட்டர் ஆப்வியஸ்லி. ஸோ ஸ்டெப் டூ வந்து எக்ஸ்ஃபாலியேட்டர். நான் இன்றைக்கி என்னோடய டிஐஒய் காஃபி ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர், பாடிக்கு ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர்னு யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி மைல்டு எக்ஸ்ஃபாலியேட்டர் நீங்கள் டிஐஒய் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக காஃபி எக்ஸ்ஃபாலியேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ஸ்டோர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, டிஐஒய் பண்ணாலும் சரி, மோஸ்ட்டாக அது காஃபி பேஸ்டாக தான் இருக்கும். அது என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்டெப் த்ரீ, ஹேர் ரிமூவல் தான் போவேன். பட் இன்றைக்கி நான் வேக்ஸிங் பண்ணுறதுனால அந்த டைம் வரைக்கும் என்னோடய நோஸ் மேலே இந்த நோஸ் பிளாக் ஹெட் ஸ்ட்ரிப் ஒட்டிக்கிறேன். பிகாஸ் அது வரைக்கும் நோஸ் மேலே இருந்ததுன்னா நம்ம வேக்ஸிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டெப் த்ரீ, ஹேர் ரிமூவல். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா குயிக்காக நான் நிறைய வெளியில் நிறைய ஃபேமிலி மீட்டிங்ஸ்லாம் இருந்ததுனால ஸோ குயிக்காக நான் வந்து ஹேர் ரிமூவல் அங்கங்கே இருக்கிறது எடுக்கணும்னு ரேசர் யூஸ் பண்ணேன். பட் ரேசர் யூஸ் பண்ணும் போது என்னென்னா, இப்படி கையெல்லாம் பிடிச்சா அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, அது வந்து ரொம்ப குறக்குறப்பாக ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வேக்ஸிங் கொடுக்குற ஸ்மூத்னஸ் ரேசர் எப்போவுமே கொடுக்காது. ஸோ அதனால் வேக்ஸிங் உட்காந்து அதை வேக்ஸை ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி எடுக்கிற அளவுக்கு சுத்தமாக கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ வேக்ஸிங் ஸ்ட்ரிப்ஸ் தான் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதில் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சது இந்த கார்மேசி நேச்சுரல் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் தான். இது வந்து 94.16% நேச்சுரல் வேக்ஸ்னால தயாரிக்கிறது. இந்த பாக்ஸ் மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஃபுல்லாக ஹேர் இருக்க மாதிரியும் ஒரு கால் ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரியும் அவங்க ஒரு பிக்சர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேக்ஸ்ட் ஆர் நாட் யூ ஆர் கார்ஜியஸ் நோ மேட்டர் வாட். அந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி ப்ராண்டெலாம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு தான் போர்ட்ரே பண்ணுவாங்க. பட் நீங்கள் பண்ணினாலும் பண்ணனாலும் நம்ம கார்ஜியஸ் தான் மென்ஷன் பண்ணுறது புதுசாக இருந்துச்சு. ஸோ வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காலில் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடரை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேக்ஸிங் ஸ்ட்ரிப் எல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இதை நீங்கள் வந்து ரப் பண்ணிலாம் பிரிக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே பிரித்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ், ஏன்னா இதை நீங்கள் எடுத்தோமா பிரிச்சோமா யூஸ் பண்ணலாமான்னு இருக்கலாம். இந்த மாதிரி ரப் பண்ண தேவையே இல்லை. இதில் வந்து 94.16% நேச்சுரல் வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக தயாரித்ததுனால இது நம்ம எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள் தான், ரேஷஸ் எதுவும் வராது. அண்ட் இது எல்லாமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. ஈவன் ஒரு சின்ன சின்ன ஹேர், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போது விட்டு போன அந்த குட்டி குட்டி ஹேரை கூட திருப்பி வச்சு எடுக்கும் போது எடுத்துடலாம். ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களோட ஃபுல் லெக்கில் இருக்கிறது எடுக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு வரும். ஸோ தட் நம்ம ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்தோன்னா நாலு ஸ்ட்ரிப்பாக மாறும். அது அந்த நாலு ஸ்ட்ரிப் ஒரு ஃபுல் லெக்கில் இருக்க ஹேரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இந்த காமேசி நேச்சுரல் வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த பேக்கேஜிங்லேருந்து அதோட மைல்டு அரோமா அண்ட் அதோட வேக்ஸ் என் ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனும் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட வெப்சைட் லிங்க் வச்சுருக்கேன். ஆகஸ்ட் மந்தோட அமேசிங் சேல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அப் டு 40% வரைக்கும் நீங்கள் ஆஃபர் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் 10ன்ற என்னோடய கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் ஆல்சோ அவைலபிள் இன் அமேசான். நீங்கள் அமேசான் லிங்க் கூட நான் கீழே கிடச்சா வைக்கிறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள்.
அண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக நீங்கள் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்கள். அது வேக்ஸ்ன்றதுனால அங்கங்கே ஸ்டிக்கினஸ் இருக்கும். அப்படி ஸ்டிக்கினஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் முடிச்சுட்டு அவங்களே கொடுக்குற இந்த மாய்ஸ்சரைசிங் வைப்ஸை எடுத்து இந்த மாதிரி ஜென்டலாக நீங்கள் வைப் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா வேக்ஸ் நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதுவும் ரிமூவ் ஆகிடுது. அண்ட் இந்த வேக்ஸிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் வைப் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வெல் மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா மழமழன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ எந்த ரேஷஸும் எனக்கு வரல, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு விசிபிளாக நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிளிப்பிங் இப்போ வைக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக என்னோடய ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அண்டு என்ன மாதிரி ஒரு ஷைன் அண்டு மழமழன்னு ஒரு லுக் கொடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வேக்ஸிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ண இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் 30 minutes என் நோஸில் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணால் இதில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே அது நம்ம நோஸ் மேலேருந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஒரு டோனர் ஒரு ஐஸ் கியூப் மசாஜ் நம்ம கொடுத்துடலாம். ஸோ வேக்ஸிங் முடிச்சதுக்கப்புறமா ஸ்டெப் 4 நான் என்ன யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு ஆயில் மசாஜ் கொடுப்பேன். ஹேர் ஆயில் மசாஜ், வார்ம் ஆயில் மசாஜ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லைனா நான் டைரெக்டாக யூஸ் பண்ணிடுவேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டைட் அப்டு போட்டுருங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் அன்றைக்கி நைட்டு, நான் நெக்ஸ்ட் டே தான். மோஸ்ட்டாக நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரே நாளில் பண்ணலாம், நீங்கள் அன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவீங்க, 1 hour மட்டும் ஹேர் ஆயில் இருந்தால் போதும்னு. எனக்கு ஹேர் ஆயில் வச்சுக்கும் போது ஓவர் நைட் நான் அது என் தலையில் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் மீதி ஸ்பாவை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஹேர் ஆயில் வச்சுட்டு ஒரு அப்டூ போட்டதுக்கப்புறமா நான் என்னோடய ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அண்ட் என்னோடய நோஸ் மேலே இருக்க அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறது இந்த வேலையை தான் பார்த்துருவேன். ஸோ என்னோடய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியாச்சு, என்னோடய பாடியில் இருக்க ஹேர் எல்லாம் வேக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, என்னோடய ஹேருக்கும் ஆயில் வச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேரை நேச்சுரலாக சுகர்காய் அண்ட் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் சிம்பிள் என்னோடய ஸ்பா. ஃபேஸ் மாஸ்க் வந்து டிஐஒய்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா என்னோடய ஸ்டோர் ப்ராட் ரெடி டு யூஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா மோஸ்ட்டாக ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். தலை குளித்ததுக்கப்புறமா அந்த தலையில் அந்த ஈர டவல் கட்டிகிட்ருக்க அந்த 10-20 minutes வந்து ஒரு ஷீட் மாஸ்க் வச்சுட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் கொடுப்பேன். இல்லைன்னா நான் ஜேட் ரோலர் வச்சு அந்த ஷீட் மாஸ்க்கு ஒரு மசாஜ் மேலேயே பண்ணி கொடுப்பேன். நீங்கள் என்னோடய ஷீட் மாஸ்க் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாஜ் ஸ்கின்ல சோக் ஆகிருக்கும். நீங்கள் ஹெட் டு டோ ஒரு கம்ப்ளீட் ஒரு சூப்பர் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நான் வந்து என்னோடய கைக்கும் என்னோடய ஃபுட்க்கும் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் தனியாக கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்பா ரொட்டீன். நீங்கள் இதுக்கு நிறைய 1000 செலவு பண்ணி சலூன்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், வீட்லேயே நம்ம ஸ்பா பண்ணிக்கலாம். And that's all for today's video. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ஸ்பா அட் ஹோம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் காமிச்ச ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். என்னோடய வேக்சிங் ஸ்ட்ரிப் கார்மேசி ப்ராண்ட்லேருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க்கும் வச்சுருக்கேன். இப்போ ஆகஸ்ட் மந்த் சேல் போயிட்டுருக்கேன், அவங்க வெப்சைட்டில் 40% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அது மீறி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் ரமேஷ் 10ன்றதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் கிடைக்கும். அதோட எம்ஆர்பி 249 தான். ஸோ நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது 190 something இருந்துச்சு, பட் நான் வெறும் அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணதுனால ஷிப்பிங் சார்ஜ் எனக்கு ஆட் ஆகி ஸோ 240 something தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் ரீச் ஆச்சு. ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களோட காலுக்கு, அதாவது ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்திங்கன்னா அதை நாளாக பிரிக்கலாம். ஸோ நாளாக பிரித்தது வந்து உங்களோட ஒரு ஃபுல் லெக்குக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 5 strips நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் டைமுக்கு உங்களோட கை அண்டராம் அண்ட் உங்களோட கால் ஃபுல்லாகவே எடுத்துலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா மேபி அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த கார்மேசி வேக்ஸிங் ஸ்ட்ரிப்ஸில் பிடிச்சது என்னென்னா, அதை உட்காந்து நம்ம ரப் பண்ண தேவையே இல்லை, ஃபீல் பண்ணோமா வெச்சோமா இழுத்துமான்னு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதோடய எட்ஜஸ் வந்து பிடிச்சி புல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதோடய அரோமா அவ்வளோ மைல்டாக காமிங்காக இருக்குது. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நேச்சுரல் வேக்ஸ், 94% இருந்தனால அது ஸ்கின்னை எந்த விதத்துலேயும் ஹார்ம் பண்ணல,
குறிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தயாரிச்சதுனால நம்ம எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அது ஸ்கின்னை எந்த விதத்தையும் பாதிக்காது. எனக்கு ஸ்கின்ல ரேஷஸ் சுத்தமாக வரவே இல்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, நீங்கள் செக் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னோட ஹேர் கேர் அண்ட் என்னோட பாடி கேர் இந்த மாதிரி தனித்தனியாக நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்யூச்சர்லேயும் அப்லோட் பண்ணுறேன். நிறைய நிறைய புது ப்ராடக்ட்ஸ் அண்ட் புது புது டிஐஒய்ஸ் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். கிம்தா தாபா, பை, சீ யூ.